friends and hello guys, welcome to Ants Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான ஒரு அவேர்னஸ் வீடியோ. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குழந்தைங்க அதிகமா விரும்பி சாப்பிடுற இந்த ஜெல்லி ப்ராடக்ட் பத்தி. சோ இது உங்க குழந்தைக்கு வந்து ஒரு ஹெல்த்ஃபுல்லானதா ஹெல்த்தி இல்லாததான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மெயினா இது குழந்தைகளுக்கு உண்டான வீடியோ கிடையாது, இது வந்து மெயினா பேரண்ட்ஸ்க்கு உண்டான ஒரு அவேர்னஸ் வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறது ஒரு 2 ரூபீஸ் ஜெல்லியோடது ஒன்று, 10 ரூபீஸ் ஜெல்லி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது 5 ரூபீஸ்லேயும் கிடைக்குது, 10 ரூபீஸ்லேயும் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம செக் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, கர்ச்சீஃப் ஒன்று எடுத்திருக்கேன், நார்மல் காட்டன் கர்ச்சீஃப். இப்போ நம்ம ஜெல்லியை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது நான் ஃபுல்லாகவே இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஜெல்லியை ஓப்பன் பண்ணி இப்போ நான் இந்த கர்ச்சீஃப்குள்ளே போடுறேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே போட போகிறேன், பாருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஏர் போகாத மாதிரி இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஜெல்லியை வந்து இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இது பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்ம வெளியே இது பண்ணலாம். ஸோ பாருங்க, ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் ட்ராப்ஸ் வருது, ஃபுல்லாகவே இது பண்ணுறோம் பாருங்க. இப்போ பாருங்க கைஸ், இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ இந்த இவ்வளோ இந்த ஜெல்லியில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்னு பாருங்க. இதில் மெழுகு மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது வேஸ்டேஜ். ஸோ இது வந்து இதில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து மெயினாக வந்து சில்ட்ரன்ஸ், உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஸோ இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றங்காட்டி பசிக்காது, ஸோ ஸ்டொமக் பெயின் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் பாருங்கள். இதுவே உங்களுக்கு வந்து இந்த வாட்டராக வந்திருக்கணும், நான் முடிஞ்சளவுக்கு டைட் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இது 75% தான் இதில் வந்து உங்களுக்கு ஜெல்லியோட இந்த இதாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் தான். ஸோ கெமிக்கல் மீனாக இது வந்து பார்த்தீங்கன்னா இது 100% ஜெல்லி கிடையாது இது. ஸோ இது இந்த இதில் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள், 25% ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு அந்த மெழுகில் வர்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இது ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே வேஸ்டேஜ் தான். ஸோ இது மேக்ஸிமம் உங்களுக்கு குழந்தைய வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு பசி எடுக்காது, ஸோ ஸ்டொமக் பெயின் நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து மேக்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கறது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இது மெயின் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு உண்டான ஒரு அவேர்னஸ் தான் இது. இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் பாருங்கள், உள்ளே வச்சுட்டேன். இப்போ நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இது நம்ம மெயினாக குழந்தைகளுக்கு நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கும் போகும்போது ஸோ என்ன அதனால யூஸ் இருக்கா, இல்லை அது என்ன நம்ம இதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வர ஃபுல் ஜங்க் ஃபுட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு குழந்தைகளோடது. ஸோ மெயினாக அவங்க அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வந்து அதெல்லாம் தான் காரணம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் தான் ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி ஐட்டம்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எசன்ஸில் பண்ணுறது தான். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக நான் இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இது ஆரஞ்சு கலருங்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த இதெல்லாமே போயிடுச்சு. அதோட இது எவ்வளோ இந்த பாருங்கள் எவ்வளோ வேஸ்டேஜாக இருக்குதுன்னு. ஸோ இது நான் பிளாக் கலர் கிளாத்தில் காத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இது நான் ஒயிட் கர்ச்சீஃப் எடுத்துருக்கிறங்காட்டி உங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ நான் இன்னும் க்ளோஸ்அப்பில் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் ஆக்சுவலி ஹேண்ட்லேயே வந்து எடுத்து உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது என்ன இதுன்னே தெரியல. ஜெல்லினால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுக்காதீங்க. ஸோ இதுக்கு சில்ட்ரன்ஸ் கொடுக்குறங்காட்டி பசியின்மை, அப்புறம் ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஏதாவது சில்ட்ரன்ஸ் கொடுக்கணுன்னா வீட்டிலேயே ஜெல்லி பண்ணி கொடுங்க, இல்லைன்னா பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுக்கறது தவிர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுவரை ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம பார்க்கலாம். அது மட்டும் உங்களிலிருந்து விடைபெறுவது ஹேண்ட்ஸ் கிரியேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேம் டைம் அந்த மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார்.